எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு 4-5 வருஷமாக நான் வந்து ஆந்திரா ப்ரெஸ் மீட்டு, கர்நாடகா ப்ரெஸ் மீட் அப்படின்னு போயிட்டு இப்போ நம்ம வீட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அவ்வளோ குஷி. ரொம்ப நாள் ஆச்சு இப்போ இவங்களையெல்லாம் பார்த்து. நடுவில் கொரோனா, அதுக்கு முன்னாடி பல லாங்குவேஜ். ஆனால் முதல்ல என்னுடைய சந்தோஷம் இப்போ இந்த நேரத்தில் எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் உங்களையெல்லாம் பார்த்ததில், உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை மறுபடியும் உங்களை சந்திக்க வச்சதில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லா மீடியாவுக்கும் என்னுடைய நன்றி. சந்திரமுகி 2 அப்படின்றது கண்டிப்பாக வந்து சந்திரமுகி 1 அப்படின்ற படத்துக்கும் சந்திரமுகி 2 அப்படின்ற படத்துக்கும் ஒரு சின்ன விஷயம், ஒரு ரொம்ப சின்ன விஷயம் வந்து ஒரு கனெக்ஷனாக வரும். அது எல்லாருமே வந்து ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா, இப்படி ஒரு விஷயத்தில் இது வருமா, இந்த இந்த விஷயத்தில் இது கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு அந்த நேரத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாராட்டுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த கதை எழுதும்போது நான் வந்து மிகப்பெரிய ரைட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நான் அவங்களோடலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள், அவரெல்லாம் கூட கூப்பிட்டேன். எழுதி முடித்த அப்புறம் அவர்கிட்ட ஒரு வெர்ஷன் சொன்னேன். அதே மாதிரி ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லி சந்திர ஜெயின்னு ஒரு ரைட்டர், அவரும் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, அவரோடையும் உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். மறைந்த பாலகுமாரன் அவர்கள், அவரோட முன்னாடியே அவரோட ஒரு தடவை வீட்டுக்கு போய் அவரை சந்தித்து அவரோடையும் நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள், இது இப்படி உண்டா, இப்படி நடக்குமா, இப்படி கரெக்டாக இருக்குமா, இப்படி நடந்தா அப்படின்னு அவங்களோட கேட்டேன். அவங்களாம் நிறைய, இது வந்து சாதாரணமாக நான் மட்டும் அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய ரைட்டர்ஸ், என் கூட இருந்த டிஸ்கஷனில் இருந்த அத்தனை பேரும் சேர்ந்து இந்த கதை வந்து ஸ்க்ரீன் பிளேவாக வெளிப்படுத்துறதுக்கு. அதில் எனக்கு மிகப்பெரிய இன்னொரு கான்ட்ரிபியூஷன் யாருன்னா மாஸ்டர். மாஸ்டர் கதை கேட்கும் பொழுதே நிறைய விஷயங்கள், எப்படி நான் ரஜினி சாரோட, சத்யராஜ் சாரோட எல்லாரோடையும் பேசும்பொழுது அந்த சப்ஜெக்டை பற்றி பேசும்போது அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மாஸ்டர்கிட்ட சொல்லும்பொழுது அவரும் நிறைய விஷயங்கள், சார் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, இது இப்படி நல்லா நல்லா இருக்குமா, இல்லை மாஸ்டர் இது நல்லா இருக்கு அப்படியா அப்படின்னு அந்த காரணம் சொல்லும்போது ஆ சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதில் நிறைய, அதாவது இது வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுன்றது இப்போ வர ஹீரோஸ் எல்லாருமே வந்து அந்த ஸ்டோரி நாலெட்ஜ் ரொம்ப இருக்குது. எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், எல்லாருமே தன்னை பாதுகாக்கணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரும் வந்து ஒரு இடத்துக்கு வராங்க, அந்த இடத்த தக்க வைக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு தன்னை பாதுகாக்கிறதுக்கு அவங்க எப்படியெல்லாம் வந்து அவங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா நான் எல்லாருக்கிட்டையும் கதை சொல்லும்போது ஒரு பாயிண்டில் தான் சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி இல்லை இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க படத்தில் இருக்கிற கதையும் நான் சொல்கிற கதையும் ஒன்றான்னு பார்க்க தான் நான் சொல்கிறதா நான் நினைப்பேன். ஆனால் அவங்க இப்போ வரவங்கெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, அவங்கள எப்படி அவங்களுக்கு என்ன உண்டான சீன் என்ன இருக்குது, அவங்களே ஃபுல்லாக வராங்களா, இல்லை இது வந்து இப்படி போகுதா, அப்படி போச்சுன்னா அதில் என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு நாலெட்ஜபிள் ரைட்டர்ஸே வந்து இன்றைக்கி ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஒரு சில ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு அது தெரியுது. அதனால் இது வந்து என்னுடைய டீம் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப கடுமையாக உழைச்சி நிறைய பேசி நிறைய டிஸ்கஸ் பண்ணி யாரை இதில் ஆர்டிஸ்ட்டாக போடலாம், யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ இந்த கேரக்டர் பண்ணுறாங்கன்னா சுபிஷானா சுபிஷா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து புதுசாக இருக்கணும். அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் இங்கே இருக்கிற சிருஷ்டி ஆகட்டும், அப்புறம் லக்ஷ்மி மேனன் ஆகட்டும், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஒரு நியூவாக இருக்கணும். இந்த கேரக்டர் பண்ணுறவங்க இவங்க நம்பது அந்த கேரக்டர் இவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம எல்லோரும் பண்ணோம். அதே மாதிரி ராதிகா அவங்களும் ஒரு நல்ல பிரமாதமான கேரக்டர், சுரேஷ் மேனன் பிரமாதமான கேரக்டர் பண்ணியிருக்கார், ரவி மரியான், அப்புறம் விக்னேஷ், அப்புறம் இந்த இத்தனை கேரக்டரையும் கூட்டிகிட்டு வர என்னுடைய கனெக்டிவிட்டி வடிவேல், முருகேசன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாரையும் அதே போல் அந்த வீட்டில் இணைக்கிறது முருகேசன் அப்படின்ற மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக, அந்த ஆர்டிஸ்ட் இல்லாமல் இதில் இன்னொரு புது குடும்பமாக, இது ஒரு புது இதாக இந்த கதையை வந்து நம்ம ரெடி பண்ணி பண்ணியிருக்கோம்.
இதில் வந்து சந்திரமுகியாக வரக்கூடிய கேரக்டரை வந்து ரொம்ப நாளாகவே நாங்கள் வந்து யாரை போடலான்னு பல ஆர்டிஸ்ட்கிட்ட பேசியிருக்கோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கங்கனா அவங்க வந்து இந்த கதையில் வந்து நான் நடிக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஆசையை சொன்னாங்க. எப்பவுமே நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆர்டிஸ்ட் போடும்போது இன்னும் நம்ம நினைக்கிறது நல்லா வரும். நம்மளாக ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கதை சொல்கிறத விட இந்த கதை எதுவாக இருந்தாலும் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லும் பொழுது அது இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி தான் எல்லோரும் வந்தாங்க. எங்களுக்கு எது கேட்டாலும் எது சொன்னாலும் அடுத்த நிமிஷம் ஏன் எதுக்கு இது இவ்வளோ தேவையா இந்த செலவு வேணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசரே இல்லை. எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய லைக்கா ரொம்ப அருமையான பேனர். அந்த பேனர் வந்து நம்ம தமிழுக்கு வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அந்த பேனரால் பல இயக்குநர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இன்னும் பெருசாக இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய படங்களை பண்ணுறதுக்கும் அவங்க தயாராக இருக்காங்க. அதுபோல் சின்ன இயக்குநர்கள் ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு தனிப்பிரிவாக க்ரியேட் பண்ணி அதுவும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சா அது ஒரு 1000 பேருக்கு வேலை கிடைக்கும். அப்படி ஒரு மிகப்பெரிய பேனர். அதே மாதிரி சுபாஷ்கரன் அவர்களை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு வழி தான் சொல்ல முடியும். ஒரே ஒரு வரி, அவர் எங்கேயோ சம்பாதிக்கிறார், எங்கேயோ உழைக்கிறார், எங்கேயோ சம்பாதிக்கிறார். ஆனால் அவரால் கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பம் சாப்பிட்றாங்க. ஆனால் அவருக்கு தெரியாது யார் சாப்பிட்றாங்க, இது யாருக்கு போகுது, இது யாருக்கு இந்த சம்பளம் போகுது, அதெல்லாம் தெரியாது. ஆனால் அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிற ஒரு நம்பிக்கைன்ற நம்முடைய தமிழ்குமரன் அவர்கள். ஸோ இப்படி எல்லாமே அது கூட ஒரு சுப்புன்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன், வெங்கட்டு, விக்ரம், இப்படி நிறைய பேர் வந்து இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணி அவருக்கு உதவியாக அவங்க பேனருக்கு உதவியாக அதை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி கிடச்ச ஒரு மிகப்பெரிய பேனர். எல்லோரும் பயன்படுத்திக்கணும். நல்ல கதைகள் இருந்தால் போங்க, லைக்காக்கு சொல்லுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.